കുറച്ച് മൈക്ക് ഇട്ടി വെച്ച് അല്ലേ ആ எனக்கு 2013 இந்த கேன்சர் ப்ராப்ளம் வந்தது. எனக்கு அதை பற்றி அப்போ அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. என்ன ப்ராப்ளம் எனக்கு எக்ஸாக்டாக நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் லக்கிலி எனக்கு வணக்கம் அவங்களோட காண்டாக்ட் கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க மேடமை போய் பார்த்ததுனால எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து மேடம் வந்து நிறைய ஹோப் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நான் ரெக்கவரி பண்ணிடுவேன்னு சொல்லி மேடம் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. அதேமாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இப்போ நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி இப்போ நான் ரெகுலர் லைஃப் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஜாபுக்கும் போகிறேன். எந்த ஒரு பேக்கும் இல்லாமல் நார்மலாக இப்போது நான் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன். அனிதா மேடமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில். தேங்க்யூ வெரி மச். கிவ் ஹிம் எ பிக் கிளாப்ஸ் அண்ட் ஸ்மால் கிவ்.